நம்ம இதில் வாங்கின வாவல் மீன் இதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனல் டெய்லி. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வாவல் மீன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பிளாக் பேம்ப்லெட்ஸ். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்டு பார்பிக்யூ பண்ண போகிறோம், அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மா, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, அலுமினியம் ஃபாயில் பேப்பர், இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க ஸ்டஃப்டு பிளாக் பேம்ப்லெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதக்கணும், நல்லா வதங்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெகுளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வணக்கி வச்சிருக்கிற அந்த இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்க, இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். மீனுக்குள்ளே வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ மசாலா கலக்கிறது பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் வறுவல் பொடி கொஞ்சம் இது கலக்கிக்கலாம். எப்போவுமே கொஞ்சம் வந்து பொடி கலக்கும்போது கொஞ்சம் ட்ரையான பொடி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். லெமன் புழிஞ்சோன்னா
மசாலா கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். இது நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். இந்த மசாலா எப்படி எடுத்து நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம். கேப் இல்லாமல் நல்லா போடணுங்க, அப்ளை பண்ணணும். நம்ம வந்து அந்த உள்ள வந்து அந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி உள்ளே இது வச்சுருக்கிறோம், வெளியே வந்து இந்த மசாலா வந்து தடவி வச்சுருக்கிறோம். நல்லா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணணும், நல்லா சேரணும். நம்ம வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு அப்படியே போட்டோம்னா நல்லா ஸ்டஃப் ஆகாது. ஸோ வந்து நம்ம ரெண்டு லேயராக வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா போட்டு அப்போ நம்ம ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஃபுல்லாக வந்து இப்படி பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கணுங்க, நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம எதாவது ஸ்பூன் வச்சோ இல்லை கத்தி வச்சோ நம்ம வந்து நல்லா இது பண்ணிட்டுருக்கலாம், நான் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி. சரி வாங்க, இந்த மசாலா நல்லா பிடிக்கிறக்கோசரம் தான் நம்ம வந்து ட்ரையாக ட்ரையாக அந்த பொடி வந்து எடுத்து வச்சு போட்டிருக்கோம். தண்ணி கலக்காமல் இப்படி இருக்கணுங்க, நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இந்த பதத்தில் நம்ம வந்து பண்ணணும். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஸ்டஃப்டு பிளாக் பேம்ப்ளெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மசாலா நல்லா ஊறணுனையும் எடுத்துக்கலாம் நம்ம. நம்ம இப்போ பார்பிக்யூ ஸ்டஃப்டு பிளாக் பேம்ப்ளெட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஒரு வாழை இலையில் இந்த மீனை வச்சு வச்சு கட்டிக்கலாம். வாழை நார் எடுத்து நல்லா டைப் பண்ணிக்கலாம். நல்லா டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்டஃப் ஆகும்போது இதில் என்ன வந்து வெளியே வரக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் போய் கடையில் போய் வாழையில வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீட்டில் எடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலே மரம் இருக்குங்காட்டி அதுலேருந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி கட் ஆகாது. அப்புறம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம், எதுக்குன்னா பார்பிக்யூ போடுறதுக்கு. ரொம்ப கருகாது கருகாது கரெக்டான அந்த பதத்தில் இருக்கும். ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பல் இந்த டஸ்ட்டு எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸாக பேக் பண்ணிக்கணுங்க.
பாருங்கள் பார்பிக்யூக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். வீட்டில் பார்பிக்யூ போட முடியாதவங்க இப்படி பூ தொட்டியில் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பாட் எடுத்து பார்பிக்யூக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. வீட்டில் பார்பிக்யூ ட்ரையில் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூச்சட்டியில் வந்து போட்டுக்கலாம். தேங்காய் சரட்டையும் கறிக்கட்டை போட்டிருக்கோம். கொஞ்சமாக மண்ணெண்ணை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எது உள்ள டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கும். சரிங்களா? கேஸ் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம், பட் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரும். இது வந்து பெஸ்ட்டு. ரெடியாகிட்டுருக்குது பார்பிக்யூக்கு. மீனை வந்து போட போகிறோம் ஃபாயில் பேப்பரோட. பண்ணும் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், விளையாட்டுத்தனமாக பண்ணிடாதீங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பார்பிக்யூ ரெடி ஆகிட்டுருக்குது. வெயிட்டிங் 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 வெயிட்டிங். பார்பிக்யூ ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் வீட்டில் பண்ணும்போது. பார்பிக்யூ ஸ்டஃப்டு பிளாக் பாம்ப்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பார்பிக்யூ ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. தேங்க்யூ.